ஐபிஎல் 2020 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வருஷம் வருஷம் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக பிளே ஆஃப்குள்ளே போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இந்த வருஷம் பயங்கரமாக வந்து திணறினாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஐபிஎல் 2021 வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 9-10 டீம் வரைக்கும் கிளம்புறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மெகா ஆக்ஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மெகா ஆக்ஷன் வந்து எப்போ நடத்த போகிறாங்க, அப்புறம் எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் டிஸ்கஷன் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. மிக விரைவில் இதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ இப்போ இது எல்லாமே தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பல முடிவுகள் வந்து எடுத்துகிட்டு வருது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டீமில் என்னென்ன வீரர்கள்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான முடிவுகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பார்க்குது. பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது சிஎஸ்கே அணியில் வந்து மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர் வந்து கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் வந்து சிஎஸ்கே அணி வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பவுலிங் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே போல தான் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் சிஎஸ்கேல இல்லைனா கூட அடுத்த வருஷம் ஏலத்தில் எப்படியாச்சும் பெரிய பவுலர்ஸை வந்து எடுத்தே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி வந்து ரொம்ப ரொம்ப விரியில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் சைடும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து இருக்கிறதால மெகா ஆக்ஷனில் வந்து நிறைய வீரர்களை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸ்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் சிஎஸ்கே அணி வந்து 2021 ஒரு புதுசாக ஒரு அணியாக வந்து கிளம்புறங்க போது ஸோ இதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.